அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பண்டைய காலங்களில் வீடுகளில் மண் பானையில் தான் குடிநீர் இருந்திருக்கு. அதே போல மண் பானையில் தான் சமையலும் நடந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் இது எல்லாமே கிராமப்புறங்களில் கூட காணாமல் போய்விட்டது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கூட இன்றளவும் மண்பானை சமையலை விரும்புபவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதற்கு காரணம் அந்த மண்பானையில் சமைத்த உணவுடைய ருசியும் ஆரோக்கியமும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வருடம்தோறும் வரக்கூடிய பொங்கல் பண்டிகை மக்களுடன் மண்பானை தொடர்பை ஏற்படுத்தி ஒரு பாரம்பரியத்தை காக்க செய்யுது. நம்முடைய தமிழரின் பாரம்பரிய சமையல் பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த மண்பானை சமையல் முறையில் கிடைக்கும் பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்பாண்டங்களில் தான் உணவை பாரம்பரியமாக சமைத்து வந்திருக்காங்க. இன்றும் கூட பலருடைய வீடுகளில் ஒரு சில உணவு வகைகளை சமைக்க இந்த மண்பாண்டங்களை பயன்படுத்துவது குறிப்பிட ஒன்றாக இருக்கு. மேலும் சமீப காலங்களில் அந்த அளவிற்கு மண்பாண்டத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மண்பாண்டத்தில் சமைக்கக்கூடிய உணவானது எந்த ஒரு ஊட்டச்சத்துக்களையும் இழக்காமல் அப்படியே அதனுடைய தன்மையை முழுமையாக வைத்திருக்குமாம். மேலும் இந்த மண்பாண்டங்களில் சமைக்கக்கூடிய உணவானது அதீத சுவை உள்ளதாகவும் மாறும். இதையடுத்து இந்த மண்பாண்டத்தில் சமைக்கும் உணவுகளுக்கு என்ன நேர்கிறது, அதனுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த மண்பாண்டங்களில் தண்ணீரை ஊற்றி பயன்படுத்துபவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது என்ன அப்படின்னா, அந்த மண்பாண்டங்களில் ஊற்றிய தண்ணீரானது ஒரு மணி நேரத்தில் கால்வாசி கீழே வழிந்து ஓடும். இதற்கு காரணம் அந்த மண்பானையில் இருக்கும் நுண்ணிய துளைகள் வழியே அந்த நீர்க்கசிவு ஏற்படுவதுதான் காரணமாக இருக்கு. மிகவும் நுண்ணிய துளைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்பானையில் சமைக்கும் உணவானது சூடு மற்றும் ஈரப்பதம் இந்த இரண்டையுமே சமமாக பரவ செய்யும். இதன் அடிப்படையில் தான் இந்த உணவின் ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் வீணாகாமல் நிறைந்து பாதுகாக்கப்படுது. இதனால தான் மற்ற பாத்திரங்களை விட இந்த மண்பாண்டத்தில் சமைக்கும் உணவுகளானது அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த மண்பாண்டம் என்பது களிமண்ணால் செய்யப்படக்கூடியது என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். மேலும் இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை உணவில் இருக்கும் பிஹெச் அளவை முறையாக பராமரித்து வரும். அதனால தான் அந்த உணவின் சுவையை அதிகரிக்க இந்த மண்பானை செய்யுது. இதனால் நமக்கு ஆரோக்கியமும் பல மடங்கு பெருக வாய்ப்பிருக்கு. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய இரும்பு, கால்சியம் இது எல்லாமே நம்ம சமைக்கக்கூடிய உணவுப் பொருளிலும் கலந்து நம்முடைய உடலை இன்னும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுது. மேலும் இந்த மண்பானையில் சமைக்கும் உணவில் இரும்பு, பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் ஏராளமாகவே இருக்குது. இதுவும் குறிப்பாக நம்முடைய உடலுக்கு மிகுந்த நன்மைகளை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மேலும் நாம் மற்ற பாத்திரங்களில் சமைக்கும் பொழுது அதில் ஊற்றக்கூடிய எண்ணெயை விட இந்த மண்பாண்டத்தில் சமைக்கும் பொழுது குறைவாகவே எண்ணெயை ஊற்றலாம். மேலும் உணவை இந்த மண்பாண்டத்தில் மிதமான தீயில் சமைக்கும் பொழுது நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். இதன் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மற்றும் இயற்கையாக கிடைக்கும் எண்ணெயானது பாதுகாக்கப்படுது. அதனால தான் இந்த மண்பானையில் சமைக்கும்போது அதிகமான எண்ணெயை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது.
மேலும் இந்த மண்பாண்டத்தில் சமைப்பதால் நம்முடைய இதயத்திற்கும் வலு சேர்க்குது. குறிப்பாக இந்த மண்பாண்டத்தில் உணவை சமைத்து வந்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இதய நோய்க்கான அறிகுறிகள் கண்டிப்பாக குறைய வாய்ப்பிருக்கு. மேலும் இந்த மண்பானையில் சமைக்கப்படும் உணவானது அதிக சுவையுடன் இருக்கும் என்பது எல்லோரும் தெரிந்த ஒன்று. இயற்கையாக கிடைக்கும் களிமண்ணிலிருந்து செய்யப்படுவதால் அதனுடைய இயற்கை தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். மேலும் குறைந்த தீயில் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு சமைக்கக்கூடிய உணவினுடைய ருசி அலாதியானதாக இருக்கும். மேலும் அந்த உணவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களும் வீணாகாது என்பதால் இயற்கையாகவே உணவின் தரமானது உயரவும் வாய்ப்பிருக்கு. குறிப்பாக இந்த மண்பாண்டத்தை பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்தும் முன்பு 10 நிமிடமாவது தண்ணீரில் மூழ்கி வைக்க வேண்டும். அதன் பிறகு காய வைத்து எடுத்து சமைத்து பரிமாறலாம். மேலும் முதன் முதலாக மண்பாண்டம் வாங்குபவர்கள் எடுத்தவுடன் அப்படியே கழுவி சமைத்துவிடக்கூடாது. அதற்கு காரணம் அந்த மண்பாண்டத்தில் இருக்கும் மண் வாசம் போக வேண்டும். மேலும் அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துகள்கள் அப்படியே நம்முடைய உணவில் கலந்துவிட வாய்ப்பிருக்கு. இதன் காரணமாக முதல் முறை புதியதாக மண்பாண்டம் வாங்குபவர்கள் சிறிது நேரம் அதை தண்ணீரில் மூழ்கி வைக்க வேண்டும். அதன் பிறகு நன்கு உலர்ந்தவுடன் உங்களிடம் இருக்கக்கூடிய சமையல் எண்ணெயை அந்த மண்பாண்டத்தின் உள்புறமாக தடவி அதன் நிரம்ப தண்ணீரை ஊற்றி குறைந்த தீயில் 2 மணி நேரம் கொதிக்கிவிட வேண்டுமா. அதன் பிறகு அதை அப்படியே தண்ணீரை ஆற வைக்க வேண்டும். இதனால் அந்த மண்பாண்டமானது திடமாக மாறும். அதன் பிறகு நீங்கள் சமைக்கும் பொழுது எந்த விதமான கசிவும் நுண்துளைகள் மூலம் ஏற்படாமல் இருக்கும். மேலும் அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய மண் வாசமும் முற்றிலும் போய்விடும். நாம் தினமும் அந்த மண்பானையில் சமைத்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான உணவை அளித்து அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் சுவை மாறாமலும் நீண்ட நேரம் அதே சுவையுடனும் உணவானது இருக்க வைக்குது. குறிப்பாக அந்த மண்பானையில் தயிரை ஊற்றி வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீண்ட நாட்கள் புளிக்காமல் இருக்குமா. மேலும் அந்த மண்பாண்டத்தில் சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வயிற்று பிரச்சனைகள் மற்றும் அல்சர் இது எல்லாமே முற்றிலும் குணமாகும். மேலும் நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்குது. இதன் அடிப்படையில் கண்டிப்பாக நாம் தினமும் அந்த மண்பானையில் சமைத்தோம் அப்படின்னா பல நன்மைகளை நிச்சயமாக பெற முடியும். இதை அடுத்து அந்த காலத்து நம்முடைய முன்னோர்கள் அதிக வயது வரை வாழ்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த மண்பானையில் சமைத்தது தான் காரணமாக இருக்கு. மேலும் இந்த மண்பாண்டத்தை மட்டும் அந்த காலத்து முன்னோர்கள் பயன்படுத்தவில்லை. மண்பானையைப் போல பயனளிக்கக்கூடிய பித்தளை, செம்பு, வெண்கலம், தங்கம் மற்றும் வெள்ளி என இந்த 5 வகையான உலோகங்களை சமையல் பாத்திரங்களாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. இருந்தாலும் வெள்ளி பாத்திரங்கள் நம்முடைய உடலுக்கு மிக அதிகமாக குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த மண்பானையில் சமைக்கப்படும் உணவானது பல ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் மற்றும் ருசி மிகுந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் என்பதில் கண்டிப்பாக எல்லளவும் ஐயமில்லை அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த மண்பாண்டத்தை விடுத்து மற்ற பாத்திரங்களை இன்னமும் நாம் பயன்படுத்தி தான் வரோம். குறிப்பாக உங்களுக்கு எந்த உணவிற்கெல்லாம் மண்பாண்டம் பயன்படுத்த முடியுமோ கண்டிப்பாக அந்த உணவு வகைகளுக்காவது மண்பாண்டத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். குறிப்பாக கீரை மற்றும் பருப்பு உணவை சமைக்க இந்த மண்பாண்டத்தை பயன்படுத்துவது மிகவும் ஆரோக்கியத்தை கொடுப்பதாக இருக்கு. எனவே வியூஸ், இந்த வீடியோவில் மண் சட்டியில் சமைத்தால் அதில் சமைக்கக்கூடிய உணவிற்கு என்னென்ன பலன்கள் வரும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.